ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செவிலியர் உலகம் இன்றைக்கி கொரோனா வைரஸ் பல வழிகளில் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வேகமாக பரவிட்ருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கு தான் கொரோனா வைரஸ் எளிமையாக தாக்கும்னு நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் இன்றைக்கி நிறைய பேர் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை தான் தேடி தேடி வாங்கி சாப்பிட்றாங்க அந்த வகையில் நம்ம உடம்புல எளிமையான முறையில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பானத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒருத்தருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை எளிமையான முறையில் அதிகரிக்கணும்னா அதற்கு ஊட்டச்சத்துகள் நிறைந்த சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது தான் குறிப்பா இன்னைக்கு மருத்துவர்கள் எலுமிச்சை இஞ்சி மஞ்சள் வைட்டமின் சி ஜிங்க் சத்து நிறைந்த உணவுகளை தான் அதிகம் எடுத்துக்க சொல்கிறாங்க இப்போ நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தக்கூடிய அந்த அற்புதமான பானத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பானத்தை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் எலுமிச்சை சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் துருவின இஞ்சி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சுவைக்கு தேன் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இந்த பானத்தை நம்ம ரெண்டு விதமாக செய்யலாம் முதல் முறை பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு டம்ளர் தண்ணீர் சேர்த்து அது கூடவே ஒரு டீஸ்பூன் துருவின இஞ்சியையும் போட்டு நல்லா கொதிக்க விடலாம் தண்ணீர் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதை இறக்கி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே சுவைக்கு தேன் அல்லது வெல்லம் சேர்த்து கலந்து குடிக்கலாம் நிறைய பேர் காலையில் எழுந்ததும் காஃபி அல்லது டீ குடிக்காமல் இருக்கவே முடியாது அந்த மாதிரி நபர்களுக்கு இப்போ நான் சொல்ல இந்த இரண்டாவது முறை ரொம்ப எளிமையானதாக இருக்கும் ஒரு சிலர் காலையில் எழுந்ததும் பிளாக் காஃபி குடிப்பாங்க ஒரு சிலர் பிளாக் டீ குடிப்பாங்க அல்லது ஒரு சிலர் க்ரீன் டீ குடிப்பாங்க இதில் எந்த டீ நீங்கள் குடிக்கிறீங்களோ அந்த டீயை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் இப்போ நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த டீயில் பொடி மஞ்சள் தூள் எலுமிச்சை சாறு இதெல்லாம் கலந்துக்கலாம் கூடவே சுவைக்கு தேனும் ஒரு டீஸ்பூன் சேர்த்து குடிக்கலாம் இந்த அற்புதமான பானத்தை நம்ம காலையில் எழுந்ததும் குடிக்கும்போது நம்ம உடம்பு சுத்தமாகும் அதோட நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமைப்படுத்தக்கூடிய பண்புகளும் இந்த பானத்தில் அதிகமாக இருக்கு இந்த பானத்தில் நம்ம மூன்று விதமான பொருட்கள் சேர்த்துருக்கோம் அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான மருத்துவ குணங்கள் இருக்குது அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் வைட்டமின் சி சத்து அதிகம் நிறைந்திருக்கிற பொருட்களில் இந்த எலுமிச்சையும் ஒன்று இது நம்ம உடம்புல இருந்து நச்சு பொருட்களையெல்லாம் அகற்றக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இதில் வைட்டமின் பி சிக்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் காப்பர் பொட்டாசியம் போன்ற பல்வேறு கனிம சத்துகளும் இதில் அதிக அளவில் இருக்குது இந்த எலுமிச்சை ஜூஸ் ஆனது அஜீரண பிரச்சினை குடல் சம்மந்தமான தொல்லைகள்லிருந்து விடுபடுறதுக்கு நமக்கு உதவி செய்து எலுமிச்சையில் முதுமையை தடுக்கக்கூடிய பண்புகளும் அலர்ஜியை எதிர்க்கக்கூடிய பண்புகளும் அதிக அளவில் இருக்குது இரண்டாவதாக நம்ம இந்த பானத்தில் சேர்த்துருக்கிற பொருள் இஞ்சி இஞ்சியில் ஜிஞ்சரால்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்டிவ் பொருள் இருக்குது இது நம்ம உடலுக்கு வலி நிவாரணியாகவும் மயக்க மருந்தாகவும் காய்ச்சல் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் ஆன்டி பாக்டீரியல் விளைவுகளை கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுது இஞ்சியில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமான அளவில் இருக்கிறதுனால செரிமான மண்டலத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் மாதவிடாய் வலியை குறைக்கிறதுக்கும் இந்த இஞ்சி பெரிய அளவில் உதவி செய்யுது அது மட்டும் இல்லாமல் நம்ம நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றுவதற்கு உதவி செய்து இன்னும் பல பிரச்சனைகளுக்கு இந்த இஞ்சி ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது மூணாவதாக நம்ம சேர்த்துருக்கிற பொருள் மஞ்சள் மஞ்சள் ஒரு சிறந்த கிருமி நாசினி இதில் அலர்ஜியை எதிர்க்கக்கூடிய பண்புகள் இருக்கிறதால ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மூட்டு வழியையும் இது குணப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் சரும ஆரோக்கியத்தையும் கல்லீரல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குது நல்ல செரிமானத்துக்கும் உதவி செய்து அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உதவுது இந்த அற்புதமான பானத்தை செய்கிறதுக்கு நான் இரண்டு விதமான வழிமுறைகள் சொல்லியிருக்கேன் இது ரெண்டில் ஏதாவது ஒரு வழிமுறையில் இந்த அற்புதமான பானத்தை செய்து காலையில் எழுந்ததும் குடிக்கும்போது நாள் முழுவதும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறதோட செரிமான பிரச்சனைகளும் சரியாகும் அதோட உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளும் தினசரி வெளியேற்றிவிடும் குறிப்பாக நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்பில் எளிமையான முறையில் அதிகரிக்கிறதுக்கு நான் சொன்ன இந்த அற்புதமான பானம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ